தம்பி, உன் காலில் விழுறன் தம்பி. ஐயா, இனி இந்த ஊருக்கும் உங்களுக்கும் வட்டி வரதுனால இனி எந்த பிரச்சனையும் வராது. ஐயா, இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பழைய ஞாபகம் எல்லாம் நினைவுக்கு வந்துட்டு பாலகுரலி கிருஷ்ணன் என்ற ஒரே நண்பர், அது ஒரு பெரிய கதை. சாப்பிடுற வழிய பாக்குறத விட்டுத்து படிச்சு நீ எல்லாம் என்னடா சாதிக்க போற? என்ன சாதிக்க போற? மாறா இந்த பள்ளியில மானத்தை தான் போக்காட்ட போற, அதுதான் அவன்கிட்ட சாதனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், இருங்க. பிள்ளைகள் எல்லாரும் அவதானிச்சு கொள்ளுங்க, இவர்தான் உங்களுக்கு விவசாயம் படிப்பிக்கிறதுக்கு புதுசாக வந்திருக்கிற விவசாய ஆசிரியர். நம்மட கிராமம் எல்லாம் என்ன கிராமம்? விவசாய கிராமம் தானே. விவசாய கிராமத்தில் இருக்கிற நீங்க விவசாயம் படிக்கிறதுக்கு இந்த சேர் உங்களுக்கு சகலவிதமான உதவிகளும் செய்வார். அதனால நீங்க ரெண்டு பேர் அங்க இருக்கிற வேலாயம் சேர் தம்பிச்சார். ஏனேன், என்ன பிரச்சனை? அது பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. அவங்களே கூப்பிட்டார், வேலாயுதன் சார் உங்களுக்கு அடிப்பார். சார் அடிக்க மாட்டார், நான் சார்ட்ட சொல்லுவேன். சரியா? சரி தம்பி, நீங்க முன்ன வாங்க 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 வாங்க. சரி, எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் உண்டா தான் இருக்கணும். சரியா?
பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? ஒரு குழந்தையும் பையாதே பாப்பான்னு சொல்லிருக்காரு. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஒருத்தரையும் விலக்கி வைக்காமலுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்டா நண்பர்களா இருக்கணும். இந்த தாவரங்கள் உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன காரணிகள் முக்கியத்துவம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பம். வளமான மண், சூரிய ஒளி, காற்று, நீர். கட்டிக்காரன் கட்டிக்காரன், முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க. எல்லாரும் கை தட்டுங்கோ. விட சொல்லிக்கா இல்ல, எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் கை தட்டல? நான் கை தட்ட மாட்டேன். நானும் கை தட்ட மாட்டேன். அவரை சார் ஒதுக்கி வச்சிருக்காரு. அவரோட எல்லாம் நாங்க ஹதைக்கிறோம்ல. நாங்களும் அவரை ஒதுக்கி வச்சிட்டோம். வேலாயுதம் சார் ஒதுக்கி வச்சிருக்காரு. நாங்களும் ஒதுக்கி வச்சிருக்கோம். நானே அவருக்கு கை தட்டேன். நாங்க எங்கட வகுப்புல அவங்களை முன்னுக்கு எடுத்து வைக்கிறல. நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அவையே கடும் ஏழைகள் சார். அப்படி சொல்ல கூடாது சரியா? நாங்க எல்லாரும் பாடசாலைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? எல்லாரும் ஒரே சமமானவர்கள் என்றதை காட்டுறதுக்காகத்தான் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? எல்லாருக்கும் ஒரே நிறமான சீருடைய தந்திரிக்கு ஒற்றுமை அறிக்கணும், எல்லாருடைய அன்பு அறிக்கணும். இப்ப எல்லாரும் கைதட்டுங்க. அப்பா முதலாம் தவணை முடிஞ்சு ரெண்டாம் தவணைக்கு எல்லாரும் வந்திருக்கோம். சார் சார், நான் பாடசாலை லீவுக்குள்ள அல்பர்ட் கரைசல் மூலம் வெண்டி தாவரம் ஒன்ற உருவாக்கி இருக்கேன். என்ன அல்பர்ட் கரைசல் மூலம் வெண்டி தாவரம் உருவாக்கியிருக்கியா? பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான வேலை ஒன்று செஞ்சிருக்காருண்டு. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், பாராட்டத்தக்க விஷயம், பாலமுரளி கிருஷ்ணா செய்த ப்ரொஜெக்ட் தேசிய ரீதியாக புகழ் சேர்க்கிற வகையில் அவரை ப்ரொஜெக்ட் முதலாம் இடத்தை பெற்றிருக்கி. சார் கொஞ்சம் பாங்க. ஓம் சார் சொல்லுங்க சார். சார் என்ன விஷயம்ண்டு சொன்னா, நான் நீங்கள் வந்த அந்த டைமிலே இதை பற்றி பேச வேண்டித்தான் இருந்தேன் நான். ஆனால் உங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் நல்லா இருந்தது, நல்லா கற்பிக்கிறீங்க. என்ன நீங்கள் சின்ன பிள்ளை தம்பி, உண்ட வயசு ரெண்ட அனுபவம், அதனால் நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லத்தான் வேணும். இந்த ஊரை பற்றி உனக்கு தெரியாது. நான் இந்த ஊரவர். இந்த ஊரையும் தெரியும், இந்த பள்ளிக்கூடத்தில் வரலாறும் தெரியும். இங்கே படித்து படுத்து உருண்டு புரண்டு திரிஞ்சனான். நான் ரெண்டு பிள்ளைகளை பின்னுக்கு வச்சேன். நான் நீ வந்து அவனு ரெண்டு பேரையும் முன்னுக்கு வச்சிருக்க. நான் வச்ச காரணம் உனக்கு தெரியாது. அவனுகள் ரெண்டு பேரும் என்ன செய்வானுகள் இந்த ஊரில்? அவனுகள் ரெண்டு பேர குடும்ப கதையை நான் சொன்னால் நீங்கள் வேதனைப்படுவீங்க. இவனுங்க படிப்பானா நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் அவனுடைய நிலைமையை என்னத்தை யோசிக்க போகிறீங்க? அப்படித்தான் ரெண்டு நான் படிப்பான், மூன்று நான் படிப்பான், பிறகு எங்கே போகிறான் என்ன ஆகிறான்னு தெரியாது. பாடசாலைக்கும் ஒழுங்காக வரமாட்டான். இவனுங்களால் பாடசாலைக்கு என்ன நன்மை? இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையும் பாழாக்கி போட்டு தான் போக போகிறானுங்க. எண்ணி ரெண்டு வருஷத்தில் மாடு தான் மேய்ச்சி பிரிவானுகள். இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை பாழாக்கி போட்டு பள்ளிக்கூடத்தையும் பாழாக்கி போட்டு என்ன செய்வான்? அவன்ட அப்பன் தோறு தண்ணி இல்லாமல் செத்து மடிஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமென்று நினைக்கேன். இவனுங்களை சேர்க்காதீங்க, முன்னுக்கும் வைக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சார். நீங்கள் கொஞ்சம் மன்னிக்க வேணும் சார். இன்றைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி இருக்கின்றா சார்? இப்படியான உள்ளில் படிக்கிறது தான் சார் இலவச கல்வி. அதனால் சார் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். ஏனென்றா சார், நானும் அப்படி தான் சார் படித்து வந்தேன் நான். அப்போ இப்போ நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதில் வரல. அப்போ நீ கஷ்டப்படணும் வேண்டே முடிவெடுத்து தான். இதுக்கு மேலே தம்பி உனக்கு தெரியாது, ஒரு பட்டி மாட்டை கெடுக்கிறதுக்கு ஒரு மாடு போதும். இந்த பள்ளிக்கூடத்தை கெடுக்கிறதுக்கு இந்த மாடுகள் ரெண்டுமே போதும். ஒரு காலமே உருப்பட மாட்டானுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தன், நீ நடக்க வேண்டியமாய் நடந்துக்க. புது தும்பு கட்டு ஆரம்பத்தில் அப்படித்தான் கூட்டும். தும்பு பறக்கக்குள்ளாண்டா தெரியும் இவருக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கிறாராம். வந்திருக்கிறார் இப்ப தெரியாது இவருக்கு ஒரு நேரம். Thank you.
ஆ வாங்க வாத்தியாரே வாங்க இருங்க. பிறகு பள்ளிக்கூட நிலவரம் எப்படி போகுது? என்னத்த சொல்ல, நான் 5 வருஷமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வார். அவன் பரமக்குட்டிர மகன், விவசாயம் சம்பந்தமா கண்டுபிடிச்சுக்கிட்டே வாரா. பொறுங்க வாத்தியாரே பொறுங்க, அவனுக்கு விட்டு பிடிப்பாம். அப்பா நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நீங்க என்ன எப்படியாவது லண்டனுக்கு அனுப்புங்க. ஏன் மகன் அவசரப்படுறீங்க? வேல்நாதன் சார் பாலமுரளி கிருஷ்ணன் தாமதமைப்படுத்துறாரு, அதை எனக்கு பிடிக்கல. சரி மகன், அப்பா அதை பாக்குறேன், நீங்க உள்ளுக்கு போங்க. இதை விட நான் என்னத்த சொல்லுற, அவன் வேல்நாதன் ஆசிரியர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்து அவன் பரமக்குட்டிர மகனை பெரிய இடத்துக்கு கொண்டு வரத்தான் போறான். இல்லை நான் கேட்குறேன், அவன் பரமக்குட்டி யாரு? உங்கள் தோட்டத்தில் தேங்காய் உரிச்சவன், அவன் எப்படி செத்தான்? வறுமையால். அவன் மகன் இந்த சமூகத்தில் பெரிய ஆள் ஆகுனா நாம் இந்த சமூகத்தில் புகழோட வாழலாமா? அது மட்டுமா, நம்மட மான மரியாதை? வாத்தி, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், சோறு இல்லாமல் இருப்பேன், ஆனால் மானம் மரியாதை புகழ் இல்லாமல் இந்த கார்மேகம் வாழ மாட்டான் பாத்தி. எதை எதை எப்போ செய்யணுமோ அதை அதை அப்போ செய்வேன். என்னடா முரளி, உண்ட ஆராய்ச்சிக்கு அளவே இல்லையா? என்னாலும் பார்த்தாலும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறா. ரெண்டு அடுத்த இலக்கு உனக்கு என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே இலங்கையில எந்த பிரதேசத்திலும் அப்படி பயிற்சியே செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கா. இதற்காக தேசிய விருது கூட பெற்றிருக்கா. இதை விட வேற என்ன? எதையும் எங்கும் பயிரிடலாம், பயனும் பெறலாம், இதுதான்டா இந்த மகுட வாசகம். எனக்கு புரியல முரளி, நீ கதைக்கிறது. இந்த உலகில் மிக கொடிய நோய் வறுமை, இதுக்கு நீ நானும் விதிவிலக்கு இல்ல கிரி. இந்த உலகில் உண்ண உணவின்றி லட்சக்கணக்கானோர் இறந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு எல்லா பிரதேசத்திலும் எல்லா பயிரையும் செய்ய முடியாது கிரி. சில பிரதேசத்தில் எந்த பயிரையுமே செய்ய முடியாது. இதற்காகத்தான் நான் உலகிலேயே எல்லா பயிரையும் நட்டு விளைச்சல் தரக்கூடிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதே என்னுடைய லட்சியமாகும். உன்னால் முடியும் கிரி, நிச்சயமாக உன்னால் முடியும் கிரி. நல்லபடி எங்களுக்கு ஆண்டவன் எப்பொழுதும் துணை இருப்பான். இன்றைக்கு எத்தனை பேர் தான்டா நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தாங்க. இன்றைக்கு ஊருக்கே பெரிய மனுஷன் கார்மிகம் ஐயா. இன்றைக்கு அவர் நல்லவர் தான், ஆனால் அவரும் வேலாயுதம் ஆசிரியரும் நம்மளோட வளர்ச்சியை முளையிலகுல எத்தனையோ தடவை மீச்சியிருந்தாங்கடா. ஆனால் எமது வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனுஷன் விவசாய ஆசிரியர் வேதநாதன் ஆசிரியர். அவர் இந்த பாடசாலைக்கு வந்துடாவிட்டால் உவாரண சிந்தனை நமக்கு வந்திருக்க முடியுமா? உண்மைதான் கிரி, உண்மைதான். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். விவசாய ஆராய்ச்சியாளர்கள் என்ற வகையில் நாங்கள் சில சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு உங்களுடன் சில கேள்விகளை கேட்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் இலங்கையில் அப்படி செய்ய உங்களது ஆராய்ச்சிக்கு பொருத்தமானதாக அமைந்து உங்களுக்கு அது சாத்தியப்படுகின்ற விடயமாக காணப்படுகின்றது. இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் எல்லா பிரதேசங்களிலும் எந்த பயிரையும் பயிரிட்டு பயன்பெறலாம் என்கின்ற கருத்தானது உலக ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள விடயமாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களது கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும். ஸ்டேல் ஜப்பான் போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பயிருக்கு தேவையான காலநிலை மண் போன்ற காரணிகளை செயற்கை முறையில் பயன்படுத்தி நவீன முறையில் பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர். இதிலிருந்து முற்றாக மாறுபட்டது தான் என்னுடைய கண்டுபிடிப்பு. உங்களோட ஆராய்ச்சியின்படி பாலைவனத்திலும் பயிர் செய்யலாம் போலேன்னு? ஓம், செய்யலாம். செய்யலாமா? அப்படியானால் தாவரத்துக்கான நீர் தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியும்? வறட்சியை தாங்கக்கூடிய ஏவாகங்களை அதிக அளவில் விருத்தி செய்து வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவியை 100% பயன்படுத்தி வளரக்கூடிய தாவரங்களை உருவாக்குவேன். அப்ப இனி பாலைவனத்தில் ஒட்டகம் போக வழி இல்லை போலேன்னு?
தமது சிந்தனையினாலும் செயல்களினாலும் இந்த உலகையே வெற்றி கொண்டிருக்கின்ற மனிதரை சந்திக்க இருக்கின்றோம். அவர் வேறு யாரும் அல்ல, பேர்ட் ஹீரோ பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள்தான். அவரது இல்லத்தில் ஞான ஒளி டிவியினூடாக நேர்காண உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். எதையும் எங்கும் பயிரிடலாம் பயன்பெறலாம் என்ற அந்த பகுட வாசகத்தினூடாக உலகத்தையே நீங்கள் பசுமை புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றேன். இவ்வாறு இந்த சிந்தனைகள் உருவாகக்கூடிய காரணிகள் என்னவென்று குறிப்பிட முடியுமா? எனக்கு ஏற்பட்ட வறுமை தான் இதற்கு காரணம் என்று கூறலாம். சந்தர்ப்பத்தில் நான் பாடசாலை கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் எனக்கு விவசாய பாடம் கற்பித்த குருநாதர் வேதநாதன் ஐயா அவர்களுடைய அன்பு வழிகாட்டலும் பிரதானமாக அமைந்திருந்த போதிலும் என் நண்பன் கிரீனுடைய அக்கறையும் ஊக்குவிப்பும் இதற்கு வலுச்சேர்த்தது என்றால் அது மிகையாகாது. 70 வருட காலமாக ஊமையாக இருந்த ஊமை சித்தர் பேசிய முதலாவது வார்த்தை சத்திய யுகம் என்பதாகும். அதன் பிறகுதான் உங்களது கண்டுபிடிப்பு உலகையே வியப்புக்குள்ளாக்கியது. சித்திரது வாக்கும் உங்களது கண்டுபிடிப்புக்கும் தொடர்பு இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். இதை பற்றி உங்களது கருத்து என்ன? சித்தர்களின் வாக்குகள் உண்மையானவை, ஆனால் அவருடைய வாக்கிற்கும் என்னுடைய கண்டுபிடிப்பிற்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் நான் கூறுகிறேன். சத்தியயுகம் என்பது உண்மை, ஒழுக்கம் முதலிய உயரிய பண்புகளை உள்ளடக்கிய ஒரு விடயம். அவ்வாறான விடயத்தை என்னுடைய கண்டுபிடிப்புக்குள் மட்டுப்படுத்திவிட முடியாது என்றுதான் நான் கூறுவேன். நீங்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் எளிமையாகவும் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் கடவுள் இருப்பை பற்றி நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அவ்வாறு நீங்கள் கடவுள் இருப்பை பற்றி ஏற்றுக்கொள் கடவுளிடம் என்ன கேட்க விரும்புகின்றீர்கள்? ஓம், ஆண்டவன் இருப்பு என்பது உண்மையான மாறுபடாத ஒரு தத்துவமாகும். என்னை பொறுத்தவரையில் இன்றைய நாள் எனக்கு நிம்மதியான நாளாக இருக்க வேண்டும். நாளைய நாள் சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷமான நாள் எனக்கு இறப்பு நாளாக இருக்க வேண்டும். இந்த மன உணர்வைத்தான் இறைவனிடம் வேண்டுகிறேன். தம்பி, வணக்கம். தம்பி வணக்கம். சந்தோஷமா இருக்கு இப்பான் தம்பி, மனசுல சந்தோஷமா இருக்கு. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு தம்பி. தம்பி, முன்னேலாம் இந்த ஊருக்கு யாரு பெரிய மனுஷன் வந்தாலும் இந்த கார்மேகத்தை சந்திச்சுத்தான் தம்பி போவாங்க. ஆனா இன்றைக்கு உங்களே டிவிக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்கண்டா என்ற மனம் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு தம்பி. அதை சொல்லிட்டு போத்தான் தம்பி, நான் இங்க ஓடி வந்தேன் தம்பி. கொஞ்சம் பொறுங்க ஐயா. ஹலோ, என்ன கண்டாலே கை கட்டி எழுந்து நிக்கிற ஜனங்களுக்கு முன்னால நீ இருந்துகிட்டே என்ன அவமானப்படுத்துறையாடா? குப்பையில் இருந்ததெல்லாம் கோபுரத்தை மிதிக்குதடா. சந்தோஷம் தம்பி. அப்ப நான் போயிட்டு வரேன் தம்பி. உன்னை போட்டுத்தாண்டா மத்த வேலை. கிரி, என்ன முரளி? என்னண்டா கார்மேகம் ஐயா இப்ப வந்தவர், இந்த கண்ணாடியை மறந்து விட்டு போயிட்டார், இதை கொடுத்து வா. அவர் வந்த டைம்ல ஒரு கோல் ஒன்று வந்தது, அப்ப நான் கதைச்சு கொண்டிருந்ததால அவரோட சரியா கதைக்கலாம் போயிட்டு. எக்ஸ்கியூஸ் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் கதைச்சிட்டு வாங்க சரியா? தப்பு பண்ணித்தண்டா, தப்பு பண்ணித்தண்டா. நான் விட்டு வச்ச பாம்பு என்னையே கொத்த வருதுடா. அப்பவே சொன்னாண்டா அந்த வார்த்தை, அவன் ஒரு வழிபண்ணண்டு, நான் தாண்டா அவனை விட்டு பிடிப்பமென்று சொன்னேன். அண்ணாச்சி என்ன நடந்த சொல்லுங்க. ஐயா சாமி என்று என்ன பார்த்து சொன்னவன்டா மகன், அதுதாண்டா அந்த விஞ்ஞானி. பகுதிக்கே பஞ்சம் வந்தா சோறு போட்டு பஞ்சம் போக்காட்டுவாரா என்ற தாத்தா. அந்த பரம்பரையில வந்தவன்டா இந்த கார்மேகம். காலங்காலமாக இந்த ஊருக்கு சோறு போட்டு வந்தது எங்கட பரம்பரடா. அத நக்கினதுல இவனும் ஒருவன், அவர் இன்றைக்கு உலகத்துக்கு சோறு போடுறாராம். அவன் அப்படி சோறு போட்டாலும் எனக்கு தலை குனிஞ்சு தாண்டா நடக்கவனும். அண்ணாச்சி அப்படின்டா அவன கதையே முடிச்சிடட்டா. அவனை முடிக்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல கோச்சா. அவனை தொட்டா
நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனை வரும். அவனே எந்த எவிடன்ஸும் இல்லாம போறான். அண்ணாச்சி, இந்த கோச்சா எந்த எவிடன்ஸும் இல்லாம கொல்றதுல கில்லாடி. அது உங்களுக்கே தெரியும். கோச்சாவை நம்பினோர் கைவிடப்படார். அண்ணாச்சி அவனை போட்டாச்சு. இந்த உலகத்துல நல்லவனா வாழ்றது கூட தப்பாகிரி. நல்லவனா மட்டும் வாழ்ந்தா போதாது முரளி, வல்லவனாயும் வாழ பழகணும். அதுக்கு உனக்கே தெரியும், நானும் என் அப்பாவும் சிறு வயதிலே தேனெடுக்கிற காடு அது, அந்த பேமல காடு அது எனக்கு அத்துப்படி. என்ன கிரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்மேகம் இன்டர்நேஷனல் பவர் உள்ளவன், அவன் வரட்டு கவரத்துக்கு எப்படியாவது உன்னை போட்டே ஆகுவான். அந்த பேமல காட்டுக்கு உன்னை கூட்டி போறான். அந்த காட்டுக்குள் உன்னை பிடிப்பதற்கு எப்படியாவது 3 நாள் தேவை. அதற்குள்ள அரசாங்கம் ஏதாவது செய்யும். அதற்கு மேலாக ஆண்டவன் நல்லதையே செய்வான். எனக்கும் தெரியாமலே அரசாங்கம் பாதுகாப்பு போட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த உலகத்தை நல்ல கண்ணோட மட்டும் பார்க்காத முரளி, இப்ப நான் என்ன செய்ய? பழமையா போக்கும் பாரு மதிவா, மற்றத்தை நான் பார்க்கறேன். ஒரு மிஸ்டேக் நடந்துட்டாண்ணாஜி, விஞ்ஞானி தப்பிட்டான். ஆனா அவன் நண்பன் கிரி அவனை போட்டு தள்ளிட்டான். ஆனா அண்ணாஜி, ஏ முட்டாள் முட்டாள் முட்டாள், நம்ம எல்லாரும் குண்டோட கைராயம் போறேன்டா. சுதை, இவனை நம்பி பிரயோசனம் இல்லை, உடனே மகனுக்கு கோல போ. ஹலோ மகன், எந்த நாட்டில் நிக்கிறீங்க? இங்க பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு மகன். ஓ, இதுக்கு நீதாப்ப அவர் வழி பண்ணி ஆகணும். ஆ அப்படியா? ஆ சர்வதேச குளிப்படையா? எப்ப வருவாங்க? உடனே வர சொல்லுங்க மகன், உடனே வர சொல்லுங்க.